பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம். மகாவதார் பாபாஜிக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த புக்கு மூலியமா மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், இது மூலியமா எவ்வளவோ மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. பிளஸ் பிரெயின் வைஸ் அவருக்கும் சரி, அண்ட் கேத்ரின் இவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாரும் தான் இந்த ஞானத்துக்கு காரணம். பிளஸ் இந்த பிஎம்சி தமிழ் சேனல் அதுக்கும் இந்த பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மாஸ்டர்ஸ், நம்ம ரெண்டு நாளா பார்த்துட்டு இருக்கோம் இந்த மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், இது மூலியமா பல விஷயங்கள் வந்து நாம வந்து உணர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து நான் ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நேற்று எங்க விட்டோம்னு பார்ப்போம். ஆக்சுவலி நேற்று என்ன ஆகுதுன்னா, பிரெயின் வைஸ் வந்து ஹிப்னாசிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கேத்ரின் ஒரு லேடி வராங்க, அவங்க வந்து டிப்ரெஷனோட ஆங்ஸைட்டியோட நைட்டு தூங்கும் போது அந்த கனவுல பல கெட்ட கெட்ட விஷயங்களை பார்த்து, அதனால ஒவ்வொரு நாளுமே அவங்க தூக்கம் வந்து ஒரு நைட் மேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் தூங்கி இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட எழுந்துப்பாங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கும் போது ரொம்ப டயர்ட்னஸோட பல உடம்பு சலிப்போட அவங்க வந்து எழுந்துக்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, இது எல்லாமே அந்த ஹிப்னாசிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதுக்கு காரணம் அவங்க ஜென்ம ஜென்ம ஜென்மமா பல லைஃப் டைமா அவங்க கேரி பண்ண பல விஷயங்கள் தான் வந்து அவங்கள இந்த லைஃப் டைம்ல பல உடம்பு உடல் உபாதைகளுக்கு காரணம் அப்படின்னு அழகா காட்டுது. அதுதான் வந்து ஈவன் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தொண்டையில வந்து அவங்களால முழுங்கவே முடியாது, ஒரு மாத்திரையை முழுங்க முடியாது, ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு ஏரோப்ளைனை பார்த்தா பயம், தண்ணிய பார்த்தா பயம், ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும் போது பயம், இந்த மாதிரி பல விதமான ஃபோபியாஸ் அந்த ஃபியர் அதை அவங்க கேரி பண்ணியிருந்தாங்க. அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குட்டி சர்க்கிளை வச்சுட்டு அந்த சர்க்கிளுக்கு மேல மத்தவங்களை வந்து அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஹஸ்பண்டு கூட அவங்களுக்கு வந்து அவங்க டேர்ம்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் இல்ல ஒருத்தர் கூட டேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட பிசிஷியன், அவர் ஒரு பிசிஷியன், அவரு அவரோட 6 வருஷமா டேட்டிங் கூட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவருக்கும் இவங்களுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. இன்ஃபேக்ட் அவர் பல நேரங்கள்ல போய் சொல்றாரு, பல பல விஷயங்களை ஏமாத்துறாரு, அது இவங்க மனசையும் பாதிக்குது. அதை மீறி அவங்க வந்து அந்த பிசிஷியன் கூட கண்டினியூ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, இது ஹிப்னாசிஸ்க்கு வராங்க. டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெரப்பியை வந்து ஃபர்ஸ்ட் மெடிசன் மூலியமா கொடுத்து ட்ரை பண்றாரு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போதுதான் என்ன பண்றாரு, ஹிப்னாசிஸை வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு வராரு. ட்ரை பண்ணும்போது தான் அவங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே வருது. ஸோ வந்துட்டே இருக்கும்போது தான் பல விதமான இந்த லைஃப் டைம்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ண அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்து வெளில வந்துட்டே இருக்காங்க மாஸ்டர்ஸ். ஸோ இப்படி பண்ணும்பொழுது தான் இருந்தாலும் அந்த டாக்டர் பிரெயின் வைஸ்க்கு ஒரு டவுட், என்னடா இது இவங்க வந்து பல பாஸ்ட் லைஃபை வந்து ஷேர் பண்றாங்க, இதை நம்பர்தா வேண்டாமா அப்படின்ற டவுட்ல தான் அவர் போயிட்டே இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹிப்னாசிஸ் பண்ணும்போது அந்த கேத்ரின் அவங்களுக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு லைஃப் டைமும் வந்து பத்தி வருது, டீட்டெயில்ஸ் வருது. ஒவ்வொரு லைஃப் டைம் முடிவும் ஒரே மாதிரி இருக்கு. அது அவங்க இறக்குறாங்க, இறந்த உடனே மேலே அவங்க பாடி அப்படியே ஃப்ளோட் ஆகுது, ஃப்ளோட் ஆகும் பாடியில் அதாவது அந்த சோல் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரியும், அதை திருப்பி வந்து ஒரு ஒயிட் லைட் வந்து அவங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரியும் திருப்பி திருப்பி வருது. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும்போது நடுவில் வந்து என்னன்னா, இன்பிட்வீன் லைஃப், ஒரு லைஃப்க்கும் அடுத்த லைஃப்க்கும் நடுவில் பல விஷயங்கள் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பல மாஸ்டர்ஸ் வந்து இந்த இன்பிட்வீன் லைஃப் டைம்ல பல மெசேஜஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போதுதான் ஒரு மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னா, அப்போ சொல்றாங்க இந்த பிரெயின் வைஸ் வந்து ஹிப்னாசிஸ் பண்றாரு இல்லையா, அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, டாக்டர் உங்களோட அப்பாவும் இப்ப எங்க கூட தான் இப்ப இங்கதான் இருக்காரு, அவர் பேர் வந்து ஆப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல டாக்டர், அது மட்டும் இல்ல, உங்களோட பையன் அவனும் வந்து இப்போ இங்கதான் இருக்கான். ஆக்சுவலி உங்க பையன் வந்து உங்க அப்பா வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்தாரு. அது மட்டும் இல்ல, உங்க பையன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கிரேட் மாஸ்டர், அவன் வந்து என்ன பண்ணான்னா, வித்இன் ஒரு ஷார்ட் டைம் மட்டும் இங்க வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அதுவும் எப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தாக்க, ஜென்ரலா வந்து இந்த சிக்கனுக்கு வர ப்ராப்ளம், அதாவது பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கும், லங்ஸ்ல இருந்து திருப்பி ஹார்ட்டுக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் நடந்துட்டே இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் நடக்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து யூஸ்வலா ஒரே டைரக்ஷன் இருந்தா தான் மனுஷனுக்கு நல்லது. ஆனா இவரோட குழந்தைங்க, டாக்டர் பிரெயின் வைஸோட குழந்தைக்கு மாத்திரம் எப்படின்னா, ரிவர்ஸ்ல நடக்கும். அது நல்ல ரத்தம் போக வேண்டிய இடத்துல கெட்ட ரத்தம் போகும், கெட்ட ரத்தம் போக வேண்டியது நல்ல ரத்தம் போகும். இது வந்து சிக்கன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா, லட்சத்துல ஒரு குழந்தைக்கு தான் அந்த மாதிரி வியாதி வரும்.
அந்த வியாதி உங்க குழந்தைக்கு வந்து உங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாஸ்டர்ஸ் வந்து கேத்ரின் மூலமா கொடுத்த உடனே அவர் பயங்கர ஷாக் ஆயிடுவார். ஏன்னா அவர் வந்து யாருக்குமே தெரியாம ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்த ஒரு விஷயத்த, அதுவும் ஒரு ஆர்டினரி லேப் டெக்னீஷியன், இவருக்கு பர்சனலா அந்த அளவு பழக்கமே இல்லாத ஒரு லேப் டெக்னீஷியன் வந்து அவங்கள ஹிப்னாசிஸ் பண்ணும்போது உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயம் அவங்க மூலியமா வந்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த மாஸ்டர்ஸ் இன்னொரு மெசேஜும் கொடுக்குறாங்க. அவன் ஏன் வந்துட்டு போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்து கியூர் பண்றீங்க, ஆனா உங்க பையன் வரும்போது எந்த மெடிசனும் ஒர்க் பண்ணல. எதுக்காக அந்த ஒரு மெசேஜ் கொடுத்தான்னா, மெடிசன்ஸ் ஹாஸ் காட் லிமிடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான மெசேஜை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த மெசேஜை கொடுத்தான். இப்ப அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஜென்ரலா ஒரு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் வந்தாலே அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்பாரு, பிளஸ் கொஞ்சம் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கு மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சவரு. இப்ப கேத்ரினோட விஷயத்துல ஹிப்னாசிஸ் பண்றாரு, பிரசன்ட் லைஃப பேஸ் பண்ணி ஹிப்னாசிஸ் பண்றாரு, டேப்லெட் கொடுத்து பார்த்தாரு, ஒன்னும் ஒர்க் பண்ணல. ஆனா கடைசியில டீப் லெவல் ஹிப்னாசிஸ் போய் பாஸ்ட் லைஃப் எல்லாம் போக 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 அதுக்கப்புறம் தான் அந்த கேத்ரின் கிட்ட பல சேஞ்சஸ் வருது, பிளஸ் இவரை பத்திய டீடைல்ஸும் வரும்போது தான் அவர் பயங்கர ஷாக் ஆறாரு. அப்போ சயின்ஸ் அந்த மெடிசன்ஸ் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இப்படிதான் வந்து இந்த இது கேத்ரினோட இது வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது தான் கேத்ரின் இன்னொரு வாட்டி வந்து ஹிப்னாசிஸ் பண்றாரு. ஹிப்னாசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, ஆஸ் யூஷுவல் அவங்களை படுக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, உங்க இது மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, உங்க மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க, இப்போ ஒரு ஒயிட் லைட்டை வந்து அப்படியே உங்களுக்குள்ள இறங்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, உங்க பாடி பூரா ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு பெயினுக்கான காரணத்தை உள்நோக்கி போங்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரிதான் அப்படி அவங்க அப்படி பண்ணும்போது ஹிப்னாசிஸ் பண்ணும்போது ஒரு லைஃப் டைமுக்கு போயிடுறாங்க. அந்த லைஃப் டைம்ல என்னன்னாக்க, அவங்க வந்து அவங்க நேம் வந்து கிறிஸ்டியன். அந்த லைஃப் டைம்ல அவங்க என்ன ஸ்டோர் லெவல் அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு, ஹிப்னாசிஸ்ல எல்லாமே காட்டுது. அப்ப சொல்றாங்க, அங்க நான் வந்து ஒரு வயசான ஆளா நிக்கிறேன், அதுல வந்து நான் ஒரு மேலா இருக்கேன், என் பேர் கிறிஸ்டியன். அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வருஷம் ரொம்ப வயசான ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்போ என்ன ஆறுதுன்னா, அப்படியே அந்த பிரிட்ஜு கிட்ட நிக்கிறேன், சடனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அந்த கிறிஸ்டியன்ற அந்த 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 இது வந்து என்ன ஆறுதுன்னா, கொலாப்ஸ் ஆகி அப்படியே அந்த பிரிட்ஜில இருந்து அப்படியே அந்த தண்ணியில விழுறாரு, அப்படியே இறக்குறாரு. ஸோ அது அந்த அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிதான் அது இறக்குறாரு. ஸோ இது வந்து என்னன்னா, கேத்ரின் ஜென்ம ஜென்மமா கேரி பண்றதுனால தான் இந்த ஜென்மத்துல இது பல ஜென்மாஸ் ஆயிடுச்சு, பல லைஃப் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைஃப் டைம்ல அவங்க எப்பவுமே வந்து அடிக்கடி இந்த நைட்ல வந்து தூங்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன வரும்னா, அந்த கனவு வரும். அது ஒரு பிரிட்ஜி வந்து கொலாப்ஸ் ஆற மாதிரியும், இவங்க தண்ணியில வந்து அப்படியே முழுகிற மாதிரி, அப்படியே அந்த அது அந்த ஆங்ஸைட்டி அந்த ஃபியர்லாம் வந்து அப்படியே ஷூட் அப் ஆகும், அவங்க டோட்டலி டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த சுச்சுவேஷன் அவங்க அடிக்கடி இந்த லைஃப் டைம்ல ஏன் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த பாஸ்ட் லைஃபோட அந்த இம்பாக்ட் இந்த பிரசன்ட் லைஃப்ல அவங்க அந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த ஒரு இதை இந்த ஹிப்னாசிஸ் பண்ணும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க சோல் லெவல்ல அதை ரியலைஸ் பண்ண உடனே உடனே என்ன ஆயிடுச்சு, அது ஒன்ஸ் சர்ஃபேஸ்க்கு வந்த உடனே மேலோட்டமா வந்த உடனே அவங்க சோல் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளா கேரி பண்ணாங்களோ அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம ஒரு சில விஷயம் நம்மளை அறியாம போட்ட பிளாக்ஸ், அது வந்து ஒன்ஸ் நம்ம சப்கான்சியஸா போய் அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வெளில வரும் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளத்துலேயே நம்ம வெளில வரும், அதை தான் சொல்றாங்க. சரி, இதுல என்னன்னாக்க, கேத்ரின் வந்து பல ஜென்மாஸா இப்படி டிராவல் பண்ணிட்டே வரும்போது இன்பிட்வீன் லைஃப் டைம்ல ஒவ்வொரு ஜென்மாஸ்லயும் கேத்ரினுக்கு மாஸ்டர்ஸ் வந்து ஒரு சில டீடைல்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுக்கும்போது கேத்ரின் பேசுறாங்க, கேத்ரின் பேசும்போது கேத்ரினோட வேர்ட்ஸே இல்லாது, அது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து டாக்டருக்கு நல்லா தெரியுது, ஏன்னா கேத்ரின்றவங்க ஒரு லேப் டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சவங்க, அவங்க வந்து ஒரு ஆர்டினரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றவங்க. ஆனா அவர் இந்த ஹிப்னாசிஸ் பண்ணும்போது ஒரு லைஃப் டைம் முடிஞ்சு அடுத்த லைஃப் டைம் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த கேத்ரின் சொல்றாங்க, ஒரு சில மெசேஜஸ் கொடுக்குறாங்க அது கிளீனா தெரியுது. அப்போ இந்த மெசேஜ் கொடுக்கறது யாருன்னு டாக்டர் கேட்கிறாரு, நாங்கெல்லாம் மாஸ்டர்ஸ், இப்போ கேத்ரின் கூட இருக்கோம் அப்படின்னு மெசேஜஸ் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, மனுஷங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, லவ் இருக்கணும், சேரிட்டி இருக்கணும், ஹோப் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லை, நாம இது பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்கோட இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து நம்ம டாஸ்கே ஹியூமன் பீயிங்கோட டாஸ்கே என்னன்னா நாலேஜ் மூலமா தான் ஒரு கடவுள் அப்படின்றத உணரணும். அந்த உணர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி இந்த லைஃப் டைம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ அதை உணர்ந்து அந்த நாலேஜ் மூலியமா கடவுள் தன்மை அடையிறாங்களோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து லைஃப் டைம் முடியும். ஆனா திருப்பி லைஃப் டைம் ஏன் எடுப்பாங்கன்னா இங்க திருப்பி எல்லாருக்கும் அதை டீச் பண்றதுக்காக மட்டும்தான் வருவாங்க. இதுதான் வந்து இந்த ஜேர்னியோட டோட்டல் இதுவே. ஸோ அது வரைக்கும் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க டோட்டலா எல்லா ப்ராப்ளத்துலையும் வெளில வராங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி அழகா முடிக்கிறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹிப்னாசிஸ் பண்ண அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா, இது மட்டும் இல்லை, ஒரு வாட்டி ஹிப்னாசிஸ் பண்ணும்பொழுது அவங்க அப்பாவை பத்தி டீட்டெயில்ஸ் வருது. அவங்க அப்பா ஆக்சுவலி என்னன்னா, கேத்ரினை வந்து ஒரு 3 வயசு இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காரு, தேவையில்லாம அவங்க வந்து ஆல்கஹாலிக்கா தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு தான் 3 வயசு பொண்ணையே வந்து என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. அவங்கள தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. அதையும் சூல் லெவல்ல வந்து கேரி பண்ணனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அது கூட ஹிப்னாசிஸ் அப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வாட்டி டீப் ஹிப்னாசிஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. என்னன்னா, எங்க அப்பா வந்து என்னையும் என் தம்பியும் வந்து ரொம்ப வெறுத்தாரு, அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றத வந்து மாஸ்டர்ஸ் இவங்க மூலமா கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்பதான் தெரியுது கேத்ரினோட அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா ஆயிட்டாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் அவங்க பிரெக்னென்ட் ஆனதுனால அவங்க அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அதனால என்ன ஆச்சு, அந்த கோபத்தை கேத்ரின் மேலேயும் அவங்க தம்பி மேலேயும் ரொம்ப காட்ட ஆரம்பிச்சார். ஸோ அதன் விளைவு தான் வந்து என்ன ஆச்சு, அடிக்கடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாரு. இதெல்லாம் வந்து நியூ நியூஸ். ஏன்னா கேத்ரினுக்கு இதெல்லாம் தெரியாது. கேத்ரின் அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறாங்க, அப்பதான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ மாஸ்டர்ஸ் இந்த லைஃப் டைம்ல கூட அவங்களுக்கு அப்பாவும் அவங்களுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லாதது காரணம், அவர் வந்து கில்ட்ல போக ஆரம்பிச்சாரு, வெறுக்க ஆரம்பிச்சாரு, பிளஸ் கில்ட்லையும் போக ஆரம்பிச்சாரு. ஒரு சைடு நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததும் தப்பு, இன்னொன்று பசங்களை இப்படி ஹேண்டில் பண்ணது தப்புன்ற அந்த கில்ட் ஃபீலிங்ல போறாரு. ஆனா கேத்ரின் வந்து இந்த ஹிப்னாசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அந்த கில்ட் அவங்க வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆகி அவங்க அப்பா கிட்ட சாதாரண அந்த அன்பை கொடுக்க ஆரம்பிச்சவன அந்த ப்ராப்ளம்ல இருந்தா வெளில வராங்க. இப்படிதான் போகும். ஸோ மாஸ்டர்ஸ் இதுல கடைசியா திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா, இந்த ஹிப்னாசிஸ் பண்ண செய்ய 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 பல லைஃப் டைம் வந்து அவங்க அப்படியே உள்ள போறாங்க மாஸ்டர்ஸ். ஆனா இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கை இப்போ இவ்வளோ ஃபுல்லா நம்ம இந்த 3 டேஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுல என்ன லேர்னிங்ஸ்ன்றதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். என்னென்ன லேர்னிங்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இது வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியும் வந்தவொடனே ஆஸ் யூஷுவல் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், வெறும் வந்து தூங்கி தூங்கி வழிஞ்சிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் பாஸ்ட் லைஃப பத்தியோ அந்த பாஸ்ட் லைஃப் பிளாக்ஸை பத்தி தெரிஞ்சிருக்காரு ஒண்ணு. இன்னொன்னு அவங்க வந்து என்ன ஆச்சு, லாஜிக்கல் மைண்டை அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போறதுக்கே ரொம்ப யோசிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, பீடியாட்ரிஷனா இருந்தவரும் இன்னொருத்தர் வந்து சர்ஜனா இருந்தவரும். அவங்க வந்து ஹிப்னாசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யாருன்னா, ஏற்கனவே வந்து அந்த பீடியாட்ரிஷன் பாஸ்ட் லைஃப்ல அப்பாவா இருந்தவர் தான் இந்த ஜென்மத்துல ஒரு வெல்விஷரா வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ், இந்த ஜென்மத்துல அப்பாவா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் தன்னை பெருசா தான் குணங்களை மாத்திக்காம அப்படியே வந்து இந்த லைஃப் டைம்லயும் டிஸ்டர்ப் பண்ணவர் தான் மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் வந்து இந்த கேத்ரினோட பல லைஃப் டைம் டிராவல் பண்ணவரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஃபியூ ஜென்மாஸ் ஃபியூ லைஃப் டைம்ஸ் அவர் என்னவா இருந்திருக்காரு, டீச்சராகவே காமிச்சிருக்காங்க. ஸோ இஸ் அ வைஸ் மேன். பல லைஃப் டைம் வந்து அவர் டீச்சராக இருந்திருக்கு. அப்ப பாருங்க இதுல என்னன்னா, இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து இதை நம்ம லைஃப் டைம்ல அப்ளை பண்ணோம். என்னன்னா, நம்ம லைஃப்ல வந்து ஒரு சில பேர் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, நம்மளுக்கு அவ்வளோ டேர்ம் செட் ஆகுது, அவங்களோட பேசிட்டே இருந்தா அந்த எனர்ஜி நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் கூட பேசும்போது 2 வார்த்தை பேசினா கூட நம்மளுக்கு பிரச்சனை வருது, ஆர்குமெண்ட் வருது, அண்ட் கொஞ்ச நேரம் கூட அவங்களோட இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல, ஏன் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன் இங்க டிஸ்டர்ப் ஆகுது, சரி டிஸ்டர்ப் பண்றவங்க ஏன் நம்மளோட இருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் தான் இந்த புக் மாஸ்டர்ஸ். இந்த புக்ல ஒரே ஒரு லைன் வரும், என்னன்னா, நம்ம வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரியே பீப்புளோட இருக்கிறது மட்டும் நம்ம ஒர்க் இல்லை, ஈவன் லோ வைப்ரேஷன் லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்களோட கூட நாம இருக்கணும்
அப்படின்னு ஒரு மெசேஜ் மாஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ஏன் எதுக்குனாக்க, எப்பவுமே நம்ம நம்ம வைப்ரேஷனோட இருக்கிறவனோட கம்ஃபர்டபுளா இருக்கும் மாஸ்டர்ஸ், ஆனா அங்க லேர்னிங்ஸ் இருக்காது, அங்க சர்வீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்ப நம்மளோட லோ வைப்ரேஷன் இருக்கிறவங்களோட லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க இடத்துலதான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கு. ஏன்னா ஆஸ் எ டீச்சராகவும் நம்மளுக்கு பல லேர்னிங்ஸ்க்கும் என்னென்ன தேவைன்னா அந்த மாதிரி பீப்புள் வேணும்ன்றதான் இன்டெரக்டா சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்ப நினைச்சு பாருங்க, அப்போ ஒரு சில இடத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா அந்த அது ஆக்சுவலி கொஞ்ச நேரம் அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட நம்மளுக்கு தேவை அப்படின்றத இந்த மெசேஜ் தேவைப்படுது. ஏன்னா அது மூலியமா நம்ம என்ன பண்றோம், அந்த அக்செப்டன்ஸ் கத்துக்கிறோம், டாலரன்ஸை கத்துக்கிறோம். ஏன்னா அல்டிமேட்டா நம்ம ஜேர்னியை என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு கடவுள் தன்மையை நோக்கி போகணும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்ப கடவுள் தன்மைனா என்ன அப்படின்னு பார்த்தா என்னென்ன அந்த குவாலிட்டிஸ் இருக்கவானாமா, அந்த நம்பிக்கை, அந்த சேரிட்டி, அந்த பேஷன்ஸு, அந்த பொறுமை, எல்லாமே அந்த பொறுமையோடு இருந்தால் அந்தந்த டயத்தில் நடக்கும்ன்ற அந்த டாலரன்ஸு, அந்த நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த கடவுள் தன்மை மாஸ்டர்ஸ். அப்போ எல்லாத்தையுமே அவசரப்பட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அவசரப்படுறோம் அப்படின்னாலே என்ன ஆகும்னா நமக்கு கோபம் வரும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், பொறுமையாக இருக்கிறதுன்னு ஆரம்பித்தோம்னா எவ்வளோ லைஃப் டைம்னாலும் நம்மளால வெயிட் பண்ண முடியும். ஆனால் அந்த பேஷன்ஸும் அந்த ஃபெய்த்தும் இல்லை அப்படின்னா ஈவன் இந்த லைஃப் டைம்லேயே என்ன ஆகும், ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகும், சரி ஒரு மெடிடேஷனும் பண்ண விட மாட்டேன்றாங்க, ஒரு கிளாஸ் எடுக்க விட மாட்டேன்றாங்க. நான் இந்த லைஃப் டைம்லேயே புத்தா ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் என்ன ஆகும், ஒரு கோப காரணம் தான் மாறும். இதே பேஷன்ஸ் இருந்தது என்ன ஆகும், அழகா எந்த லைஃப் டைம்ல புத்தா ஆகிறோமோ அது ஆகட்டும், நம்ம அந்த பேஷன்ஸை கற்றுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷன்ஸும் பெய்த்தும் இருக்கும்போது இப்போவே அந்த புத்தா ஆகிறதுக்கான அந்த ஜேர்னி நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ நினச்சி பாருங்க, அப்போ நம்மளோட லோ வைப்ரேஷன்ல இருக்கிறவங்க எதுக்காக இருக்காங்கன்னா நம்மளுக்கு பேஷன்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ அந்த ஒரு லேர்னிங்காக தான் இந்த இந்த லைஃப் டைம் ஜேர்னியே நடக்குது மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லை, நல்லா பாருங்க, எந்த அப்பா ஒரு லைஃப் டைம்ல ப்ராப்ளம் கொடுத்தாரோ அவரே தான் இந்த லைஃப் டைம்லயும் வந்து கேத்ரினுக்கு அப்பாவை வந்திருக்காரு. எதுக்காக, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கர்மா வந்து ஒரு கிளியர் ஆகணும், பிளஸ் இவங்களுக்கு ஒரு சில லேர்னிங்ஸ் வரணும். ஏன்னா கேத்ரினோட பிரச்சனை என்னன்னா அவங்க யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து குட்டி சர்க்கிளை போட்டு அந்த அதை விட்டு அந்த ட்ரஸ்ட் வராது. அப்ப என்ன அர்த்தம், ஆக்சுவலி இந்த உலகத்துல நம்மளுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணணும். இதுல ஒன்னு ரெண்டு பேர் வந்து நம்மள வந்து இது ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக உலகத்தையே தப்பா நினைக்க முடியும். அப்ப நினைச்சு பாருங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம தாட் பேட்டர்னை மாற்றணும், இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றது அந்த ஒரு மெசேஜுக்காக மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ், நாம் வந்து இது இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது இதில் வந்து அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் இந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க, இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அது பல லைஃப் டைம் எடுத்து பல இது எடுத்து கிராஜுவலாக வரக்கூடியது அப்படின்னு ஒரு அழகான மெசேஜ் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம பத்திரிஜி அழகா சொல்றாரு, நம்ம இந்த ஜென்மம் இல்லையா, அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம், ஏன் சொல்றாரு, அந்த பேஷன்ஸ் வரணும் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த காட்லினஸ் வரணும், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பல நேரங்கள் நம்ம கேட்குற கொஷின்ஸ் என்ன கேட்போம் பாருங்க, எங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்ப தியானத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கணும். நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம தியானம் வரத்துக்கு எவ்வளவு ஜென்மாஸ் நாம எடுத்தோம், லைஃப் டைம் எடுத்தோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எடுத்த உடனே என்ன கேட்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்போ தியானத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். அதே மாதிரி லைஃப் டைம்ல என் கூட டிராவல் பண்றவர் என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறோம். அவர் டார்ச்சர் பண்றாரா இல்ல நம்மளுக்கு டாலரன்ஸ்னு ஒரு மெசேஜை கொடுக்குறாரா, யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒருத்தர் அதாவது பொறுமை அப்படின்றத நம்ம எப்போ பேச முடியும், நம்மள யாருமே எந்த ட்ரபிளும் கொடுக்கல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்றவங்க பொறுமையை பத்தி பேச முடியுமா, பேச முடியாது. அப்போ நமக்கு என்ன பண்றாங்க, இப்போ பேஷன்ஸ்னு ஒன்று நம்மளுக்கு வரணும், நம்மள அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எப்போ முடியும், அப்போ நம்ம கூட ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற ஒரு ஒரு கூட வந்து ஒரு சோல் இருக்கும்போது அவங்க அப்பப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க, அதை மீறி நம்ம சைலண்டா அதை டாலரேட் பண்ணி இருந்தோன்னா அல்டிமேட்டா அந்த பேஷன்ஸ் யாருக்கு வருது, நமக்கு வருது மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம கூட டிராவல் பண்றவங்க நீங்க நல்லா பாருங்க, எங்கேயோ இருக்கவங்க கிட்ட நம்ம ஈஸியா அன்போடு இருக்கும், ஆனா கூட டிராவல் பண்ற அது ஃபேமிலியோ ஆஃபீஸ்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஏன் ஆறோம், ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி இவங்கெல்லாம் தான் நம்ம டே டு டே எவ்ரிடே டிராவல் பண்றாங்க, இங்க டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆகுது, இரிட்டேட் ஆகும். ஆனா அங்க நாம என்ன பண்ணணும், இந்த நாலேஜ் அப்ளை பண்ணணும் மாஸ்டர்ஸ். இந்த நாலேஜ் அப்ளை பண்ணி பாருங்க, அப்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல அழகா சொல்றாரு,
எதுவுமே லிப் சர்வீஸ் வேணாம், எதுவுமே ஆக்ஷன்ல இருக்கணும்னு இந்த பாஸ்டர் சொல்றாரு. இப்போ நம்ம தியானத்தை பத்தி பேசுறோம், பொறுமையை பத்தி பேசுறோம், நம்பிக்கையை பத்தி பேசுறோம், அண்ட் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு லெவல் ஆஃப் லேர்னிங்ஸ் இருக்குன்னு பேசுறோம். அப்போ இதெல்லாம் வந்து அப்படியே ப்ராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றோன்றது எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரு சொசைட்டில இருக்கும் நாலு பேர் வந்து தியானம் சொல்லி தரும்போது அவங்களுக்கு பொறுமையா சொல்லி தருவோமா, நாலு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும் போது அதை பொறுமையா கவனிக்கிறோமா, நம்மளோட லோ லெவல்ல இருக்கிறவங்க அவங்க வந்து எதாவது ஷேர் பண்றாங்களா அதை பொறுமையா கேட்டுக்கிறோமா, டாலரன்ஸ் இருக்கா? இதுதான் நம்ம குருஜி அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. இதோட நிறுத்தக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட அவங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிறோமா, அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்றோமா, இதெல்லாம் பண்ணும்பொழுதுதான் இது அப்ப நம்ம என்ன ஆகும், நம்மளோட ஞானம் வெறும் தியரியாவும் லிப் சர்வீஸும் இல்லாம நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்பொழுதுதான் நம்ம உண்மையிலே அந்த நிலையை அடையணும். ஸோ இதை இது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ், மாஸ்டர்ஸ் வந்து இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாங்க. பிரெயின் வைஸ் வந்து மாஸ்டர்ஸ் ஹிப்னாசிஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்கறாரு, நாம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, எதை வச்சு எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றீங்கன்ட்டு. அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் சொல்றாங்க, ஒரு டைமண்ட் இருக்கு, அதை சுத்தி பல லேயர்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொன்றத்துல வந்து 10 லேயர் இருக்கு, இன்னொன்றத்துல 20 லேயர் இருக்கு, இன்னொன்றத்துல 30 லேயர் இருக்கு. இதுல என்ன அது ஒன்றத்துல வந்து ஃபாஸ்டா 10 லேயர் எடுத்துடுறாங்க, இன்னொன்றத்துல கொஞ்சம் ஸ்லோவா எடுப்பாங்க 20 லேயர், இன்னொன்றத்துல 30 லேயர் ஸ்லோவா எடுப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் லேயர்ஸ் தான் முன்ன பின்ன இருக்கே தவிர, ஆனா உள்ள பாட்டம்ல என்ன இருக்கு, டைமண்ட் தானே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் டைமண்டோட நேச்சர் நம்ம ஒண்ணு தானே, அதே மாதிரி எல்லா சோலும் டைமண்ட் மாதிரி தான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்களை சுத்தி போட்டுருக்க தேவையற்ற விஷயங்கள் தான் வேற வேறையே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அந்த கோர் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். ஸோ எப்போ அவங்க எல்லாருமே அந்த தேவையற்ற விஷயங்களை எடுக்கிறாங்களோ அப்ப எல்லாருமே அந்த ஒன்னஸ் தான். இப்போ நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ், இந்த தாட்டோட நம்ம எல்லாரையும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம்னா, எஸ் ஒரு சில பேர் தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்கள எப்படிங்க டிவைனா பாக்குறது அப்படின்ற கொஸ்டின் எழும்போம். சரி, ஆனா நம்ம அட்லீஸ்ட் வெறுக்காம இருக்கலாம் இல்லையா, அவங்க அந்த நிலையில இருக்காங்க. மூணாம் கிளாஸ் படிக்கிறவனை பார்த்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் வெறுத்தான நம்ம என்ன சொல்லுவோம், டேய் இன்னைக்கு நீ 10ஆம் கிளாஸ்ரா, ஃபியூச்சர்ல அந்த 3ஆம் கிளாஸ் படிச்சவன் 10ஆம் கிளாஸ் வரதான் போறான் இல்லையா, ஆனா இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் இருக்குன்னு வெறுத்த முடியுமா, வெறுக்க கூடாது. அதே மாதிரிதான் ஒரு சில பேரு இன்னைக்கு ஒரு சில மாதிரி இருக்காங்க அப்படின்றதுக்காக வெறுக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், நாம வந்து இன்னும் அதை புரிஞ்சுக்கல, நாம நம்ம நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலன்னு தான் அர்த்தமே தவிர அவங்க கிட்ட தப்பில்லை மாஸ்டர்ஸ். அப்போ இதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா அட்வைஸும் நம்மளுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்க பொறுமையா இருக்கணும், நீங்க வந்து நம்பிக்கையோட இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, ஏன்னா எப்பவுமே சோல் அந்தந்த நிலைக்கு ஏத்த மாதிரிதான் அந்தந்த இதுவே வரும் அட்வைஸே. இப்ப பாருங்களேன், ஒரு சாதா மாத்திரை போட்டா பிசிக்கல் லெவல்ல இருக்கிற சோல்ஸ்க்கு வந்து டக்குன்னு மாத்திரை போட்டா கேட்கும். ஆனா இதே இந்த டாபிக்ல பாருங்களேன், மெடிசன்ஸ் ஹாஸ் காட் அ லிமிடேஷன் டாபிக் நம்மளுக்கே வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சோல் லெவல்ல எப்படி இருக்கோம், நாம ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு வந்து அப்ப நமக்கு வந்து பல வியாதிகளுக்கு எப்படின்னா மெடிசன் போட்டு சரி பண்ண முடியாது. எப்படி பண்ணணும், நம்ம தேவையில்லாத பிளாக்ஸ போட்டிருக்கோம் பாருங்க, அதை கிளியர் பண்ண ஒண்ணுதான் நமக்கு வியாதி சரியாகும். அப்ப நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ், ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி புக்கு பத்தி வந்தது, ஏன் இந்த டாபிக் பத்தி பேசுறோம் அப்படின்னா, நாம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அதனாலதான் இதுல உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்ப நமக்கு சல்யூஷன் என்ன, நம்மளுக்கு தியானம் பண்ணணும், தென் இந்த சத் விஷயங்களை கேட்டு அந்த ஆன்ம நிலையில பல கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கரெக்ஷன்ஸ் பண்ணி பிளஸ் டீச் பண்ணணும். இன்னொன்னு மாஸ்டர்ஸ், இதே புக்ல இன்னொரு மெசேஜும் கொடுக்குறாங்க, நாம டீச் பண்ண அங்க மேல வந்து பல மெசேஜஸ் கொடுக்குறாங்க, இருந்தா கூட இங்க வந்து வரும்போது என்ன பண்றோம், ஓரளவுக்கு அதை தியரிட்டிக்கலா வாங்குறோம். ஆனா அதை ரெண்டு விஷயம் பண்ணணும், ஒன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னொன்னு டீச் பண்ணணும். ப்ராக்டிஸ் அண்ட் டீச் பண்ணதான் அந்த நாலேஜ் நம்ம உள் வாங்கி நம்ம அந்த கடவுள் தன்மைக்கு போக முடியும். இல்லைனா மாஸ்டர்ஸ், வெறும் கதையா மட்டும் கேட்டுட்டே இருந்தோம்னா அது வெறும் கதையாவே இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ஜென்மாஸ் எடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா தியானம் பண்ணணும். ஈவன் பிரெயின் வைஸே கூட ஃபர்ஸ்ட் தியானம்லாம் பண்ணல, ஆனா இந்த கேத்ரின் விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னு கேத்ரின் லைஃப்ல பல விஷயங்கள் மாறினதை பார்த்தவொடனே அவரே வந்து என்ன ஆரம்பிச்சாரு, பாஸ்ட் லைஃப்பை பத்தி நம்ப ஆரம்பிச்சாரு, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு, இதெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அந்த மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும், நம்ம எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், எனர்ஜி லெவல் நல்லா இருக்கிறதோட நம்ம மெசேஜை ரிசீவ் பண்றதுதான் பியூட்டிஃபுல்லா பண்ணும். ஸோ பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும், அந்த ஞானமும் அந்த எனர்ஜியும் மிக்ஸ் ஆகும்போது அதை நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா
நம்ம நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத் பியூட்டிஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி அந்த நாலேஜை டே டு டே லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 அந்த தெய்வத்தன்மையை கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். அந்த தெய்வத்தன்மையை அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதனால்தான் ஆளார் அட்ஜுன்னு பத்ரிஜி சொல்ற. ஸோ ஃபர்ஸ்ட் நாம் அந்த கடவுள் தன்மைக்கு போகணும். மற்றவனும் கடவுள் தன்மை போறதுக்கு நாம் ஒரு டூல்ஸா இருக்கணும்னா அதுக்கு இந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ இந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் என்ன, எல்லாருமே கடவுள் தன்மையில் தான் இருக்காங்க. கடவுள் மார்கள் தான், ஆனால் கடவுள் தன்மைன்றத மறந்து இருக்காங்க அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்கள வெறுக்க கூடாது. நாம் என்ன பண்ணணும், நம்மளோட உயர்ந்த நிலையில இருக்கிற பல மாஸ்டர்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். நம்மளை விட லோ லெவல இருக்க மாஸ்டர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும், டீச் பண்ணணும். இது ரெண்டு தான் மாஸ்டர்ஸ். எதனால இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்லுவார், அர்ஜுனா திருப்பி திருப்பி துரியோதனனை பத்தி பேசிட்டே இருக்காத, நீ நினைச்சுட்டே இருந்த நீ துரியோதனனா ஆயிடுவே அப்படின்பாரு. ஸோ நம்ம நிலைக்கு திருப்பி திருப்பி நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி நம்மளோட உயர்ந்த மாஸ்டர்ஸ் பார்த்து 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 என்ன பண்ணணும், அந்த விஷயத்த உள் வாங்கி 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 அதை திருப்பி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதை விட்டுட்டு நாம வந்து தேவையில்லாத விஷயத்த வாங்கிட்டே இருந்தோம்னா கடைசியில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்மளோட ட்ராக் மாறிடும் மாஸ்டர்ஸ். அதனாலதான் சத்சங்கம் நமக்கு வேணும். சத்சங்கம் நமக்கு ஏன், பத்ரிஜி ஏன் நமக்கு மெடிடேஷன், நமக்கு சத்சங்கம், நமக்கு நோ டாக்டர் நோ மெடிசன் ஏன் சொன்னாருன்னா, நம்ம நிலை அந்த மாதிரி. ஸோ நிலைக்கு ஏத்த வேலையை தான் செய்யணும்னு பகவத்கீதை கிருஷ்ணா அழகா சொல்றாரு. ஸோ ஒரு பிசிக்கல் லெவல்ல இருக்கானா, அவன் அவன் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், அவனுக்கு மாத்திர சாப்பிடலாம், அவன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். ஆனா சோல் அவர் ஆன்மீக லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். பிசிக்கல் லெவல்ல இருக்கணும் ஈகோ இருக்கலாம், ஆனா ஆன்மீக லெவல்ல இருக்கிறவனுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஈகோ இல்லைன்னு எப்போ தெரியும்னா, எப்போ அன்பு நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஈகோ இல்லை மாஸ்டர்ஸ். ஈகோ இருக்குனாலே அப்போ அன்பு குறையுதுன்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். இந்த நாலேஜ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நாம வந்து நமக்கு பிடிக்காத விஷயத்த ஒரு சில பேர் செஞ்சாலும் அதை வந்து அட்லீஸ்ட் அவங்களை வெறுக்காம அவங்களை தள்ளி இருந்து ஒரு நாள் இவங்க நல்லா வரணும் வருவாங்கன்னு போயிடுமே தவிர அவங்களை வெறுக்கக்கூடாது மாஸ்டர்ஸ். ஆனா நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோம்னா ஈகோ இருக்குன்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த ஒரு ஞானத்தை கண்டிப்பா கேரி பண்ணணும். ஸோ அந்த எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே கனெக்ட்ன்ற மெசேஜ் தான் இந்த பிரெயின் மிஸ் கொடுக்குறாரு. எல்லாருமே கனெக்டட்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, இந்த பூமி எல்லா பிளானட்டோட கனெக்ட். நம்ம எல்லாருமே, நம்ம கூட ஹை லெவல் மாஸ்டர்ஸ் கூட நாம கனெக்ட் ஆயிருக்கோம், நம்ம கூட அடுத்த லெவல் மாஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க. இது ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே அந்த கைக்கு கை வந்து டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ். மேலேருந்து ரிசீவ் பண்றோம், நம்ம ரிசீவ் பண்ண அப்படியே கீழே கொடுக்குறோம் மாஸ்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பண்றது வெறும் குரியர் ஜாப் தான் மாஸ்டர்ஸ். அந்த ஞானத்தை ஒரு இடத்துல ரிசீவ் பண்றோம், இன்னொரு இடத்துல கொடுக்குறோம், ரிசீவ் பண்றோம், கொடுக்குறோம். இது மூலியமா நம்ம என்ன பண்றோம், நாமளும் மாறி மற்றவங்களும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்றது தான் இந்த சுவாத்தியாயம் சத்சங்கம் மாஸ்டர்ஸ். இதை பண்ண பண்ண நாமும் அந்த தெய்வீக நிலைக்கு போவோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அந்த டிவினிட்டியை ஃபீல் பண்ண வைப்போம். இதுதான் இந்த சுவாத்தியாயத்தோட கோல் மாஸ்டர்ஸ். ஸோ இதை வெறும் புக் நாலேஜோட இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பொறுமையை காட்டும், கொஞ்சம் அன்பை காட்டும். இன்னைக்கு இவங்க இப்படி இருந்தாலும், ஒரு ஈவன் நான் வெஜிடேரியனே சாப்பிட்றவங்களா இருந்தா கூட இவங்க நாளைக்கு வெஜிடேரியனா மாறுவாங்கன்ற தாட்டோட பார்ப்போம். எல்லாருமே இந்த உலகமே மாறுன்ற தாட்டோட பார்ப்போம். இப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம தாட் நல்லா இருக்கு, நம்ம அப்ரோச் நல்லா இருக்கு. ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும், ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி, நன்றி, நன்றி.